வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift-உம் இதுல இருக்கு. Trade Achievers Training Academy. பங்கு சந்தை பயிற்சியில் 10 வருட அனுபவம் கொண்ட தலை சிறந்த நிறுவனம். Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading போன்ற அனைத்து விதமான டிரேடிங்களும் நிபுணர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டிரேடிங் ஃப்ளோர் வசதியும் உண்டு. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். தொடர்பு கொள்ளவும் 9884342395. இப்போ சமீப காலமாக அதிமுகவின் சார்பாக நடக்கும் விழாக்கல்ல ஓபிஎஸ் போட்டோ புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வருது. கட்சியில் ஓபிஎஸ் புறக்கணிக்கப்படுகிறாரா? இது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு உள்கட்சி யுத்தமோ அல்லது இருவருக்கும் இடையேயான பணிப்போரோ அல்லது ஒரு ஈகோ யுத்தமோ நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அதிமுகவால் பாஜகவுக்கு தான் லாபம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை ஏன் பாஜக தொடர்ச்சியா பிரஷர் பண்றாங்க? அதாவது அதிமுகவால் பாரதிய ஜனதாவுக்கு தான் லாபம். தனியாக போட்டியிட்டு பாரதிய ஜனதா பெரிய வெற்றிகளை குவிக்க முடியாது. அதிமுகவால் தான் பாரதிய ஜனதாவுக்கு லாபம். எப்போது? இந்த தேர்தல். இந்த தேர்தலை பொருட்படுத்தாவிட்டால் அதிமுகவுக்கான அந்த லாபம் என்கிற அந்த சிறப்பம்சம் அடிபட்டு போகிறது. அதாவது 40 தொகுதி கொடுங்கள் என்றால் அதிமுகவால் கொடுக்க முடியாது. 40 தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தால் பாமகவுக்கு அதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும். 45 தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டும். ஆக 100-120 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தால் அதிமுக தனி மெஜாரிட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். ஒருவேளை பாரதிய ஜனதா தனது முடிவை இப்போது தனித்து போட்டியிடுவோம் என்கிற முடிவை அறிவித்தால் அதிமுக கூட அது ஒரு நிம்மதி பெருமூச்சாகத்தான் இருக்கும். காரணம், அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலும் வந்து பாரதிய ஜனதாவை விரும்பவில்லை என்பதுதான். பூத் கமிட்டி பண்ணி ஆரம்பிச்ச அமமுக ஏ சார் இன்னமும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிறங்கல. திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிறங்கிட்டாங்க. சசிகலா அவர்களுக்காக அமமுக வெயிட் பண்றாங்களா? கர்நாடக அரசு இது குறித்து ஒரு முடிவு எடுத்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் விளைவாகத்தான் திருமதி ரூபா அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த ஒரு வாரத்திற்குள் திருமதி சசிகலா அவர்களின் வருகையை எதிர்பார்க்கலாம். இன்றைய தேதிக்கு ரிட்டையர் சின்னம் இருப்பதுதான் அதிமுக. மாற்று கருத்தே கிடையாது. நிலைமை என்ன? ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல் கையெழுத்து போட வேண்டும். ஏனென்றால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அப்படி என்றால் கட்சியின் அதிகாரப்பூர்வமான படிவங்களை கொடுக்கக்கூடிய 50% அதிகாரத்தை தன்னிடம் வைத்திருக்கிற ஒருவர் கட்சியை விட்டு எப்படி வெளியே போவார்? ரஜினியை வச்சு பாஜக ரோல் பிளே பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி அரசியலுக்கு வரவே இல்லை. அந்த ரஜினிக்கான ரோலை வந்து சசிகலாவை வச்சு பிளே பண்றதா சில ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவை வச்சு பாஜக ரோல் பிளே பண்ண முடியுமா தமிழ்நாட்டை? இதுக்கு சாத்தியங்கள் இருக்கா சார்? எனக்கு எதுவும் அப்படி தெரியவில்லை. காரணம், ரஜினிகாந்தே பாரதிய ஜனதா விரும்பி இருக்கலாம். ஏனென்றால் பலமுறை அவர்களுக்கான நெருக்கம் நமக்கு புலப்பட்டது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது. வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தராசு ஷியாம் சார். வணக்கம் தாமரை செல்வன். சார், நல்லமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் தாமரை செல்வன். இப்போ சமீப காலமாக அதிமுகவின் சார்பாக நடக்கும் விழாக்கல்ல ஓபிஎஸ்னுடைய போட்டோ புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வருது. கட்சியில் ஓபிஎஸ் புறக்கணிக்கப்படுகிறாரா? உங்களுடைய பார்வை என்ன சார்? அப்படித்தான் தோன்றுகிறது தாமரை செல்வன். ஏனென்றால் நேற்றைய நாளேடுகளிலே தினமலர் ஒன்றில் மட்டும் ஓபிஎஸ்ஸின் சாதனைகளை, அதாவது அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் ஓபிஎஸ் என்று பாராட்டி இரண்டு பக்க விளம்பரம் இருந்தது. அதில் வந்து தமிழக அரசின் பெயரோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியோ எல்லாம் எதுவுமே இல்லை. ஓபிஎஸ்ஸின் சாதனைகள், ஓபிஎஸ் அதிக முறை பட்ஜெட் சமர்ப்பித்தவர், அந்த பட்ஜெட்டின் நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் என்ன, இப்படியாக விளக்கி இருந்தார்கள். அதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையான பனிப்போர் நிலவுவது நன்றாகவே தெரிந்தது. ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, தமிழக அரசை பற்றி தொடர்ந்து விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் வைத்து, அவரை மட்டும் நாயகனாக வைத்து ஒரு விளம்பரம் வருவது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அமைச்சரவையிலே அவர் 2வது இடம்தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பொதுவாக முதலமைச்சர் பெயரில் தான் விளம்பரங்கள் வெளியிடப்படும், அது மரபும் கூட. ஆனால் துணை முதலமைச்சருக்கென்று தனியான ஒரு விளம்பரம் என்றால் இனி ஒவ்வொரு அமைச்சர்களும் அவரவர்கள் தனித்தனி விளம்பரங்கள் போட ஆரம்பிப்பார்கள். ஆக இது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு உள்கட்சி யுத்தமோ அல்லது இருவருக்கும் இடையேயான பணிப்போரோ அல்லது ஒரு ஈகோ யுத்தமோ நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அது நீங்கள் சொல்வது சரிதான்.
சார், நீங்களே சொன்னீங்க நாளிதழ்களில் தனித்தனியாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஓபிஎஸ் தான் அறிவிச்சிருக்காரு. இரண்டு பேரும் மனமொத்து செயல்படுவதாக தான் கடந்த காலங்களில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இருவருக்குள்ளேயும் ஈகோ இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ இரண்டு பேரும் மனம் வந்து செயல்படலையா சார்? அதாவது பொதுவாக தேர்தல் என்று வரும்போது இப்போ எல்லா கட்சிகளிலும் ஒரு வகையான மனப்பூசல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேர்தல் காலத்திலே அந்த மனப்பூசல்களை மறந்துவிட்டு அவர்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது, இந்த கூட்டணி தொடரும் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை மேடையில் வைத்துக் கொண்டு அறிவித்தார். அமித்ஷா வந்து இப்போது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி துக்ளக் ஆண்டு விழாவுக்கு வரப்போகிறார். தேர்தல் நேரத்தில் அவரது வருகை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் வந்த பிறகு அநேகமாக கூட்டணி இறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலை. இன்று காலையில் கூட ஒரு தொலைக்காட்சியிலே பாரதிய ஜனதா 38 தொகுதிகள் கேட்பதாகவும், அந்த தொகுதிகள் பட்டியல், தொகுதிகளை யார் யார் கேட்கிறார்கள் என்கிற வேட்பாளர் பட்டியல் எல்லாவற்றையுமே வெளியிட்டார்கள். காலை பத்திரிகை ஒன்றில் 30 தொகுதிகள் என்று போட்டு ஒரு கணக்கு வெளியிட்டிருந்தார்கள். ஆக எல்லாமே நெருங்கி வருகிற ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் இடையே எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆனால் நீங்கள் சரியாக கூறுவது போல ஒரு மன வேறுபாடு, மன கிளேசம் இருப்பது போலத்தான் தோன்றுகிறது. அது வந்து தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்று கூட நான் கருதுகிறேன். சார், கடந்த முறை அமித்ஷா வந்த பொழுது வந்து நேரடியாகவே அரசு விழாவிலேயே கூட்டணியை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. அமித்ஷா எதுவும் வாயை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமாக தமிழ்நாடு அரசியல் கடத்தில் தொடர்ச்சியாக பாஜகவினர் அதிமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளரை வந்து சொல்லுவோம் அப்படின்னு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக பாஜக வந்து அதிமுகவுக்கு ஏன் சார் அழுத்தம் கொடுக்குறாங்க? அதிமுகவால் பாஜகவுக்கு தான் லாபம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை ஏன் பாஜக தொடர்ச்சியாக ப்ரெஷர் பண்ணுறாங்க? இதோட காரணம் என்ன சார்? உங்கள் கணிப்பு சரிதான். அதாவது அதிமுகவால் பாரதிய ஜனதாவுக்கு தான் லாபம். தனியாக போட்டியிட்டு பாரதிய ஜனதா பெரிய வெற்றிகளை குவிக்க முடியாது. கூட்டணியில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். பல கட்சிகளுக்கும் இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது கூட்டணி நேரத்தில் ஏன் இந்த குழப்பம் என்றால், பாரதிய ஜனதாவில் இரண்டு வகையான கருத்தோட்டங்கள் நிலவுகின்றன. பாரதிய ஜனதாவிலே புதிதாக சேர்ந்திருக்கிற இளைய தலைவர்கள், உதாரணமாக திரு அண்ணாமலை, இவர்களது கருத்தோட்டம் என்னவென்றால், இந்த தேர்தலிலே சில எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவசரப்பட வேண்டாம், அடுத்த தேர்தலில் நாம் கவனம் செலுத்தலாம், அதற்குள் கட்சி வளர்ந்துவிடும், இப்போதே கிராமங்களில் கால் பதிக்க துவங்கிவிட்டோம், இப்போது வந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் இதற்கு உடனே அடுத்தாற்போல் வருகிற உள்ளாட்சி தேர்தலிலே நமக்கு பெரிய அளவுக்கு ஒதுக்கீடு கிடைக்காது. காரணம், உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே 27 மாவட்டங்களில் மட்டும்தான், கிராம ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் நடந்திருக்கிறது. ஆக எந்த ஒரு அரசு வந்தாலும் உடனடியாக அடுத்த சில மாதங்களில், 3 மாதங்களில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். அது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 11 கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்றால் பெரிய பெரிய நகராட்சிகளில் மேயர் பதவி வந்துவிடும், சிறிய நகராட்சிகளிலே வந்து நகராட்சி தலைவர் பதவி வந்துவிடும், பேரூராட்சிகளில் பேரூராட்சி தலைவர் பதவி வந்துவிடும். பாரதிய ஜனதாவிலே கிராமங்களில் புதிதாக சேர்ந்திருப்பவர்கள், புதிதாக பதவி பெற்றிருப்பவர்கள் இந்த பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு குறிவைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் எம்எல்ஏ பதவி என்பது ஒரு எட்டாக்கணி. ஆனால் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு அவர்கள் பொருத்தமானவர்களாகவும் இருப்பார்கள். அது போக அவர்கள் கிராமங்களிலே வாழ்வதால் அவர்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலிருந்து அவர்களால் ஓட்டு வாங்க முடியும். எனவே உள்ளாட்சி தேர்தலிலே ஓரளவுக்காவது நல்ல ஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் கூட்டணி வந்து சரியாக வராது. காரணம், கூட்டணி அரசியலிலே அந்த பெரிய கட்சி எதுவோ அது வந்து ஒரு 1% அடிப்படையிலே கூட்டணி ஒப்பந்தம் போட்டுவிடும். 1% படி பிரித்து கொடுக்க வேண்டிய வேலை என்பது மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களின் வேலை. அவர்கள் வந்து அதை சரியாக செய்ய மாட்டார்கள். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஆக கடைசியிலே வந்து அது ஏமாற்றம் தான் மிஞ்சும். போன முறை நடந்த அந்த 27 மாவட்ட கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலிலே தேர்தல் முடிவுக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் மிகவும் வருத்தப்பட்டார். இது நாங்கள் தனியாக நின்றிருந்தாலே வெற்றி பெற்றிருப்போம், கூட்டணி சேர்ந்ததால் எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்று வெளிப்படையாகவே வருத்தப்பட்டார். அதையெல்லாம் சுட்டி காட்டி இந்த இளைய தலைவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், சட்டமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடுவோம், உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றிகள் பெறலாம், அதை வைத்து அடுத்த தேர்தலிலே நமது பலத்தை நாம் நிரூபிக்கலாம். இது வந்து இளைய தலைமுறையின் எண்ணம். பாரதிய ஜனதாவில் புதிதாக சேர்ந்திருக்கிற இளைய தலைமுறையின் எண்ணம் இதுதான். ஆனால் மூத்த தலைமுறை என்ன நினைக்கிறது என்றால், எம்எல்ஏ ஆவதற்கு நமக்கான கடைசி வாய்ப்பு இதுதான்,
எனவே இந்த தேர்தலிலே அதிமுகவோடு கூட்டணி வைத்து எம்எல்ஏ ஆனால் சட்டமன்றத்துக்கு போய்விடலாம். நமது அரசியல் வாழ்க்கையின் உச்சபட்ச வெற்றியாக அது இருக்கும். எனவே கூட்டணி அவசியம். இப்படி இருவேறு கருத்துகளுக்கு இடையே கருத்து மோதல்களுக்கு இடையே பாரதிய ஜனதாவின் தமிழகம் வந்து அது சிக்கி தவிக்கிறது. சரியாக சொன்னபடி அதிமுகவால் தான் பாரதிய ஜனதாவுக்கு லாபம். எப்போது? இந்த தேர்தலில். இந்த தேர்தலை பொருட்படுத்தாவிட்டால் அதிமுகவுக்கான அந்த லாபம் என்கிற அந்த சிறப்பம்சம் அடிபட்டு போகிறது. ஆக பாரதிய ஜனதா இன்றைய தேதி வரை முதலமைச்சர் வேட்பாளரை ஒத்துக்கொள்ளவில்லை. அதிகபட்சமாக தொகுதிகளை கேட்டு பார்க்கிறார்கள். அதாவது 40 தொகுதி கொடுங்கள் என்றால் அதிமுகவால் கொடுக்க முடியாது. 40 தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தால் பாமகவுக்கு அதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும். 45 தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டும். ஆக 100-120 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தால் அதிமுக தனி மெஜாரிட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். குறைந்தபட்சம் 180 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் இலக்கு. ஆக 54 தொகுதிகள் அல்லது அதிகபட்சம் 60 தொகுதிகளைத்தான் அது கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து பாமக பாரதிய ஜனதா தேமுதிக பிற சின்ன கட்சிகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவ்வளவுதான் அவர்களால் தர முடியும். எனவே இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்ய முடியவில்லை. காரணம் தொகுதி பங்கீடுகளே பிரச்சனை. ஒருவேளை பாரதிய ஜனதா தனது முடிவை இப்போது தனித்து போட்டியிடுவோம் என்கிற முடிவை அறிவித்தால் அதிமுக கூட அது ஒரு நிம்மதி பெருமூச்சாகத்தான் இருக்கும். காரணம் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலும் வந்து பாரதிய ஜனதாவை விரும்பவில்லை என்பதுதான் கீழ்மட்டத்திலிருந்து கிடைக்கிற செய்தி. பாரதிய ஜனதாவுக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. என்னதான் இவர்கள் வந்து கூட்டணியை போட்டு தொகுதியை நமக்கு கொடுத்தாலும் கூட அதிமுகவின் தொண்டர்கள் பணியாற்ற மாட்டார்கள். நமது தொகுதியை விட்டு பக்கத்து தொகுதியிலே பணியாற்ற சென்று விடுவார்கள். ஆக அப்போதும் தோல்விதான் மிஞ்சும். கடைசியிலே நமக்கு செல்வாக்குள்ள கன்னியாகுமரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் நமது சொந்த செல்வாக்கத்தை வைத்து தான் நாம் ஜெயிக்க முடியும். கூட்டணியிலே கூட்டணி செல்வாக்கை வைத்து ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ஓட்டு டிரான்ஸ்பர் கிடைக்காது. இது வந்து பாரதிய ஜனதாவிலே ஒரு எண்ண ஓட்டம். எனவே கூட்டணியா கூட்டணி இல்லையா என்பதிலே இன்றைய தேதி வரை அவர்கள் முடிவெடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை. ஆக அமித்ஷா ஜனவரி மாதம் 14 வரும்போது ஒருவேளை அந்த முடிவு எட்டப்படலாம். எட்டப்பட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிடும். இதற்கிடையிலே நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேர்தல் அட்டவணை எப்போது வெளியிட போகிறார்கள் என்று. எனக்கு கிடைக்கிற தகவல் படி பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரம் தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டு விடும். இது பல மாநில தேர்தல். மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு பலகட்ட தேர்தல் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் ஒரே கட்ட தேர்தல் தான். ஆனால் இப்போது முதல் முறையாக 2 தேர்தல் என்கிற ஒரு பேச்சு வெளியே அடிபடுகிறது. இறுதி நிலைமை என்னவென்று நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டுக்கும் 2 தேர்தல் என்றால் தமிழ்நாட்டிலே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஒரு தேர்தல், ஏப்ரல் மாதம் 15 அல்லது 20 ஒரு தேர்தல், இப்படி வந்து அது சிதறிவிடும். தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தல் என்றால் மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலே அந்த தேர்தல் முடிந்துவிடும். ஆக தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 14 வாரங்கள் தான் பாக்கி இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு உடனே வந்துவிடும். தேர்தல் அட்டவணை வெளியிட்ட உடனேயே ஒரு அரசால் வேறு பணிகள் செய்ய முடியாது. உதாரணமாக பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் தேர்தல் அட்டவணை வெளியிட்டால் இது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இருக்கிறோம். ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் சேர்த்து இந்த 7 வாரங்கள் தான் அரசு பணி நடக்கும். ஆக அரசு அறிவிப்புகள் எதுவுமே நடத்த முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே உடனடியாக தேர்தல் வைப்பது ஆளுங்கட்சிக்கு அனுகூலமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இப்போது பொங்கல் பரிசு கொடுக்க துவங்கிவிட்டார்கள். அதற்போக வேறு பல அறிவிப்புகளும் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக பியூஷ் பாண்டியனுக்கு மணிமண்டபம், அது நாடார் ஓட்டு வங்கியை குறிவைத்து இன்று நடக்கிறது. சட்டமன்றம் கூடிய உடனேயே பல தலைவர்களுக்கு படத்திறப்பு விழா செய்ய போகிறார்கள். இவை எல்லாமே ஜனவரி இறுதி வரை நடக்கும். பிப்ரவரி தேர்தல் பிரச்சாரம், மார்ச் மாதம் தேர்தல். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வந்து அதிமுக விரும்புகிறது. ஆனால் பாரதிய ஜனதா அதற்கு தயாராக இருக்கிறதா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா தமிழக தேர்தலையே கடைசி கட்டத்திற்கு தள்ளிவிட்டால் பாரதிய ஜனதா தனக்கு லாபம் என்று நினைக்கிறது. காரணம் அதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையை இழுத்துக் கொள்ளலாம், தொகுதி பங்கீடை இழுத்துக் கொள்ளலாம், அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அழுத்தம் கொடுப்பது மூலமாக சில தொகுதிகளை கூடுதலாக பெறலாம் அல்லது தனித்து போட்டியிடுகிற முடிவை எடுக்கலாம். இப்படி பாரதிய ஜனதா இப்படி பலமடைந்து கொண்டே போனால் அவர்கள் அதிக தொகுதிகளை கேட்பார்கள் என்பது அதிமுகவின் பிரச்சனை. ஆக ஒட்டு மொத்தத்திலே இது எப்படி இருக்கிறது என்றால், நீ வளர்ந்தால் அதிகமாக கேட்பாய் என்று ஒருவரும், நான் வளர்ந்தால் அதிகமாக தர வேண்டும் என்று இன்னொருவரும், ஆக இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையை முடிவடையாமல் நீண்டு கொண்டே போகிறது. அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனையும் நீண்டு கொண்டே போகிறது. ஆக 2 கட்சிகளுக்கும் இடையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வகையான மன தாங்கலும் வருகிறது. கூட்டணியே வந்தாலும் கூட நாளைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் பணியாற்ற மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. பல தேர்தல்களில் அதை பார்த்திருக்கிறோம். கூட்டணியை மேல்மட்ட தலைவர்கள் அறிவிப்பார்கள்,
ஆனால் கீழ்மட்டத்திலே கூட்டணியே இருக்காது. காரணம் வந்து கிராமங்களிலே அதற்குள்ளேயே ரெண்டு தரப்புக்கும் இடையே பெரிய மனவிரிசல் வந்திருக்கும். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சவுடன் எப்போதுமே அந்த மனவிரிசல் தெரியும். அதாவது காயங்கள் ஏற்பட்ட பிறகு அதை ஆறுவதற்கு கழிவு போடுவதற்கு சிறிது காலம் தேவைப்படும். தொண்டர்கள் பணியாற்ற மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. அதிமுகவுடைய முதல் கட்ட தலைவர்களே அன்வர் ராஜா, அதுக்கப்புறம் வந்து கே பி முனுசாமி போன்றவர்கள்லாம் பாஜகவை கிட்டத்தட்ட திட்டமிட்டு ஒதுக்கிடணும் அப்படிங்கிற மாதனுடைய பேச்சுகளை பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஓபிஎஸ் மட்டும்தான் பாஜக கூட போகணுங்கிற எண்ணத்துல இருக்காரு. தொண்டர்களோ ஒரு சில தலைவர்களோ பாஜக எதிராக தான் இருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இபிஎஸ் தன்னுடைய ராஜதந்திரத்தை நிலைநிறுத்துவதற்காக பாஜகவை கலட்டி விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அப்படி செய்யறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா சார்? பொதுவாக வந்து நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேர்தல் நேரத்திலே ஓட்டு வங்கி அரசியல் தான், வழிபாட்டு அரசியல் என்பதை தாண்டி ஓட்டு வங்கி அரசியல் வரும்போது அதிலே வந்து பெருஞ்சாதி அரசியல், சிறுபான்மை அரசியல், அது போக மொழி சிறுபான்மை அரசியல், இந்த மூன்றும் வந்துவிடும். இதில் தமிழ்நாட்டிலே வந்து மொழி சிறுபான்மை, இடச்சிறுபான்மை என்று இரண்டு சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். மத சிறுபான்மையினருக்குள்ளே நான் போகவில்லை. மொழி சிறுபான்மையினர் தெலுங்கு, சௌராஷ்டிரா, கன்னடம் போன்ற பல மொழிகளை பேசுபவர்கள், இவர்களது ஓட்டு வந்து 10-15%. சென்னையிலே அவர்கள் மிகப்பெரிய தெலுங்கு மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கி மிக அதிகம். அதே சென்னையிலே ஒரு பகுதியை, வடசென்னை பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இடச்சிறுபான்மையினர் அதாவது பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்தவர்கள், இவர்களுக்கு பாரதிய ஜனதா மேலும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஆக சௌராஷ்டிர மொழி பேசுகின்ற மதுரை பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது பிற மொழிகளை பேசுபவர்கள் இருந்தாலும் அவர்களது ஓட்டு என்பது அதிமுகவுக்கும் தேவை. ஏனென்றால் மத சிறுபான்மையினர் ஓட்டு அநேகமாக அதிமுகவுக்கு இல்லை, அது திமுக வசம்தான் இருக்கிறது என்கிற ரீதியில் தான் இப்போதைக்கு நிலைமை இருக்கிறது. ஆக ஒளி சிறுபான்மையினர், இடச்சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை பாரதிய ஜனதாவை புறக்கணிப்பதன் மூலம் அதிமுக இழக்கும் அபாயமும் இருக்கிறது. அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் அவ்வாறு கூறினாலும் கூட இன்றைய தேதிக்கு நிலைமை என்னவென்றால், 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் போது 2016 தேர்தலிலே 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து வெறும் 200,000 ஓட்டு தான் வந்து வெற்றி வித்தியாசம். சமீபத்திலே நடந்து முடிந்த பீகார் தேர்தலிலே 243 தொகுதிகளுக்கும் சேர்த்து வெறும் 17,000 ஓட்டு தான் வித்தியாசம். ஆக ஒரு தொகுதியின் வெற்றி என்பது 1,000 ஓட்டிலே கூட முடிவாகிவிடும். போன முறை 2016 5,000 ஓட்டுகளுக்கு கீழ் கிட்டத்தட்ட 54 தொகுதிகள் வெற்றி வித்தியாசம், 1,000 ஓட்டுகளுக்கு கீழ் 14-16 தொகுதிகள் வெற்றி வித்தியாசம். ஆக எந்த ஓட்டையும் இழக்க முடியாது என்கிற நிலைமையிலே இரண்டு கூட்டணிகளும் இருக்கின்றன. அதை பயன்படுத்திக் கொண்டு கூட்டணி கட்சிகள் மிகவும் அழுத்தம் தருகின்றன. திமுக கூட்டணியில் இதை நாம் பார்க்க முடியும். இதற்கிடையில் பூத் கமிட்டி அமைத்தல் அது மிகவும் முக்கியம். அதாவது வாக்கு சாவடிக்கு நாம் கமிட்டி அமைத்து விடலாம், ஆனால் வாக்கு சாவடியிலே பணியாற்றுகிற முகவர்கள் தேவை. ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் 3 பேர் தேவை. இப்போது கொரோனா காலம் என்பதால் முன்பு இல்லாத வகையில இந்த முறை வாக்கு சாவடிகளின் எண்ணிக்கை மிக அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 95,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100,000 வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற 3 முகவர்கள் வீதம், மொத்தம் 300,000 முகவர்கள். அவர்களுக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போனால் அவர்களுக்கு பதிலாக பதில் மாற்றால் கொண்டு வருவதற்கு அது ஒரு 50,000. ஆக 3-4 லட்சம் பேர் அடிப்படையான வாக்கு சாவடி பணி புரிய வேண்டும். அவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும். வாக்கு சாவடிகளை தேர்தல் நாள் என்று முன்பே வந்து அந்த ஒரு சாம்பிள் போல் என்று சொல்வார்கள், சோதனை தேர்தல் நடத்தி வாக்குப்பதிவு நடத்தி அதற்கு பிறகு முழுமையாக அவர்கள் வாக்கு சாவடியிலே பணியாற்ற வேண்டும். இப்படி செய்யக்கூடிய கட்சிகள் அதிமுக, திமுக. இப்போது அமமுகவும் அதில் தீவிரமாக களம் இறங்கி இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வந்து தருமபுரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளை தவிர பிற பகுதிகளில் இந்த பணிகளை முடித்து தயாராக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா இந்த பணிகளை துவக்கி இருக்கிறதே தவிர முடித்ததாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி துவக்கவே இல்லை, அது நிச்சயமாக தெரியும். மற்ற சிறிய கட்சிகளில் பாமக போன்ற கட்சி அவர்கள் பகுதிகளிலே இந்த பணியை முடித்திருப்பார்கள், ஆனால் தென் மாவட்டங்களுக்கு அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியும் அவர்கள் பகுதிகளில் தான் முடித்திருப்பார்கள். ஆக பெரிய கட்சிகள் என்று பார்த்தால் அதிமுக, திமுக, அடுத்த வரிசையிலே வருகிற அமமுக, இவர்கள் தான் வந்து தமிழ்நாடு தழுவி இந்த பணியை முடித்திருக்கிறார்கள். வெறுமனே பூத் கமிட்டி என்று போட்டு ஒரு 10 பேர் பெயரை வைப்பதிலே அர்த்தமே இல்லை. நேற்றே நீங்கள் பார்த்திருக்கின்றால் அழகிரி வந்து அதை சொல்லியிருப்பார். அதாவது கலைஞர் அவர்கள் இருந்த போதே வாக்கு சாவடி கமிட்டி என்று போடும்போது வாக்காளர் பட்டியலிலிருந்து 10 பேர், 20 பேர் என்று பட்டியலை கொடுத்து ஏமாற்றினார்கள் என்றே குற்றச்சாட்டை வைத்தார். நேற்று அவர் அது வெளிப்படையாகவே சொன்னார். இப்படித்தான் நடக்கும். இதற்கு வந்து இந்த கட்சிகளின் தலைமை இவர்களது தொலைபேசி எண்களை எல்லாம் வாங்கி அந்த தொலைபேசிகளுக்கெல்லாம் தொலைபேசி பேசி
இவர்கள் உண்மையான நபர்கள் தானா என்று உறுதி செய்து கொள்வார்கள். இல்லை என்றால் போலி முகவர்கள் சேர்ந்து தேர்தல் பதிவு என்று வேறு கட்சிக்கு போய் பணியாற்றி விடுவார்கள். இது காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு விஷயம். எனவே இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருப்பதிலே வந்து திமுக அதிமுக இப்போது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவர்கள் தான் இப்போது இதை செய்து வைத்திருக்கிறார்கள். இது மிக மிக அடிப்படையான ஒரு பணி. அப்படி என்றால் பாரதிய ஜனதா போன்ற கட்சி கண்டிப்பாக கூட்டணி கட்சியை நம்பித்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான் கூட்டணி கட்சியை நம்பித்தான் இருக்கிறது. இந்த அடிப்படை பணி புரிய ஏனென்றால் எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்பதிலே கடைசி நேரம் வரைக்கும் தெளிவு வராது. காரணம் ஒரு குறிப்பிட்ட தலைவருக்காக ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து கேட்பார்கள், அது பேச்சுவார்த்தையில இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உட்கட்சி அழுத்தம் காரணமாக தொகுதி மாறிவிடும். எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து இந்த வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்களையும் வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து பணியாற்றுபவர்களையும் கட்சிகள் தயாராக வைத்திருக்காது. 234க்கும் தயாராக வைத்திருப்பவர்களால் தான் இதை செய்ய முடியும். உங்களுக்கு இது நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். திமுக அதிமுக பூத் கமிட்டி பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க, கூடவே அமமுகவும் பூத் கமிட்டி பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. பூத் கமிட்டி பணி ஆரம்பிச்ச அமமுக ஏ சார் இன்னமும் பிரச்சாரத்துக்கு கிளம்பறங்கல. திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு கிளம்பறங்கிட்டாங்க. சசிகலா வருகைக்காக அமமுக வெயிட் பண்றாங்களா? சசிகலாவுடைய வருகை எப்போது இருக்கும்? கொஞ்சம் தேர்தலுக்கு பிறகு இருக்கும்னு சொல்றாங்க. சசிகலாவுடைய வருகை எப்போதான் சார் இருக்கும்? மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. என்னதான் சார் நடக்கும் சசிகலா வருகையால்? நீங்கள் சரியாகத்தான் கேட்கிறீர்கள். அமமுக எல்லா பணிகளையும் முடித்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏன் கிளம்பவில்லை? கண்டிப்பாக அவர்கள் சசிகலா வருகைக்கு காத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கணிக்கிறேன். ஏனென்றால் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி கண்டிப்பாக அவர் வெளியே வந்தாக வேண்டும். ஆனால் இப்போது கர்நாடகாவிலே நடக்கிற சில மாற்றங்களை பார்த்தால், திருமதி ரூபா அவர்களை உள்துறை செயலாளர் பதவியில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். இந்த மாற்றங்களை பார்த்தால் அதற்கு முன்னதாக அவர் வந்து விடுவார் என்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பு கூட அவர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம் இயல்பாக பார்த்தால் பிற கைதிகளுக்கு காட்டப்படுகிற சலுகைகள் அவருக்கு தரப்பட வேண்டும். அது வந்து ஒரு உரிமையும் கூட. பொதுவாக நமது சட்டம் என்னவென்றால் சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், தொடர் நீதி. நீதி என்பது ஒரு முறை செலுத்தப்படுவது மட்டுமல்ல, அது தொடர்ந்து செலுத்தப்படுவதும் கூட. அப்படி இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் தண்டிக்கப்பட்டு சிறை சலுகைகள் காட்டப்பட்ட பிற கைதிகள் மாதிரி இவருக்கும் சலுகைகள் காட்டப்பட வேண்டும், அதுதான் நியாயமும் கூட. ஆனால் அப்படி காட்டப்படவில்லை. அப்படி காட்டப்பட்டிருந்தால் அவர் இதற்கு முன்பே வந்திருக்க வேண்டும், ஆகஸ்ட் 15ஆம் தேதியே வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி காட்டப்படவில்லை. எனவே அது குறித்த வழக்குகளும் நிலுவையிலே இருந்தன. ஆக கர்நாடக அரசு இது குறித்து ஒரு முடிவெடுத்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் விளைவாகத்தான் திருமதி ரூபா அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த ஒரு வாரத்திற்குள் திருமதி சசிகலா அவர்களின் வருகையை எதிர்பார்க்கலாம். இல்லாவிட்டாலும் ஜனவரி 27ஆம் தேதி வந்துதான் ஆக வேண்டும். தேர்தல் தேதி ஒருவேளை பின்னால் வந்தால் திருமதி சசிகலா அவர்கள் வெளியே வந்து அவரது உடல்நிலையை பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு பிறகு பிப்ரவரி மாதத்திலிருந்து பணிகளை துவங்கலாம் என்பது அமமுகவின் திட்டமாக இருக்கலாம். இது எனது யூகம்தான். ஆனால் பொதுவாக இப்படித்தான் வரும். ஏனென்றால் அவர்கள் கூட்டணியை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக அவர்களது பலத்தை எல்லாம் பிரயோகம் செய்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போடுவார்கள். அதிலே குறிப்பிட்ட தொகுதிகளை அவர்கள் குறிவைத்து பணியாற்றுவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தென் மாவட்டங்களிலே செல்வாக்கு அதிகம். போன முறை அவர்கள் வாங்கியிருந்த ஓட்டு சதவீதத்தையும் உள்ளாட்சி தேர்தல்களிலே அமமுக பெற்ற ஓட்டையும் வைத்து நாம் பார்த்தால் தென் மாவட்டங்களிலே அவர்களுக்கான ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கியை இப்போது ஒருமுனைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னமும் கிடைத்து விட்டது. ஆக கட்சியும் பதிவாகிவிட்டது, கட்சிக்கான சின்னமும் கிடைத்து விட்டது என்கிற ரீதியிலே வரும்போது அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வேட்பாளர்கள் இல்லாமல் அந்த பிரச்சாரத்தை தொடர்வதிலே அர்த்தமில்லை. ஏனென்றால் ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒன்று கூட்டணி கட்சிகளோடு இருக்க வேண்டும், இரண்டாவது வேட்பாளரோடு இருக்க வேண்டும். ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே அப்படியான ஒரு வளமையான நடைமுறையிலே இல்லை. அவர்கள் கட்சியின் பிரச்சாரத்தை துவங்கி விட்டார்களே தவிர கூட்டணி என்னவென்று யாருக்கும் தெரியாது, வேட்பாளர்கள் யார் என்றும் யாருக்கும் தெரியாது. அமமுகவை பொறுத்தவர்களே அந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து விட்டுத்தான் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போது சசிகலாவின் வருகையை அவர்கள் நிச்சயமாக முக்கியமானதாக கருதுவார்கள் என்று. பல்வேறு நேர்காணல்கள்ல சசிகலாவின் பின்னால் அதிமுக அணித்தரல்னு சொல்றீங்க, எப்படி சார் சசிகலா பின்னாடி அதிமுக அணித்தரலுவாங்க? சசிகலா இது வரைக்கும் அரசியல்ல பேக்சி டிரைவிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி இரட்டலைக்கான கையெழுத்து போடக்கூடிய உரிமை வந்து இபிஎஸ் கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் தான் இருக்கு. அதை எப்படி சார் சசிகலாவுக்கு விட்டு கொடுப்பாங்க? அதே மாதிரி சசிகலா இவங்க கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த ஓட் பேங்கை நம்பிதான் அதிமுகவும் இருக்கு. ஓட் பேங்கே இல்லாத அதிமுகவை சசிகலா கிட்ட ஒப்படைப்பாங்க, எப்படி சார் சாத்தியம்? நீங்க சொல்றதை பார்த்தா சாத்தியம் இல்லாத சூழல்ல சார் இருக்கு. நான் வந்து எப்போதுமே அப்படி கூறியதே கிடையாது. நான் வந்து எப்போதும் என்ன சொல்கிறேன் என்றால் அதிமுக என்கிற கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். காரணம்
அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களால் வந்து அவர்களால் தேர்தலிலே எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை பெற முடியும். எத்தனையோ வந்து கட்சிகள் மாற்று கருத்து தெரிவிக்கின்றன. ஜெயலலிதா படத்தையே வைக்கக்கூடாது என்று பாமக கூறியது, நினைவிடத்துக்கு எதிராக வழக்கு போட்டது. அந்த பாமகவோடு சமரசம் செய்து கொள்ளும் போது தேமுதிகவை ஜெயலலிதா அவர்களே வந்து நான் தேமுதிகவோடு இணைந்ததுதான் நான் செய்த பெரிய தப்பு என்றே கூறினார். அந்த தேமுதிகவோடு சமரசம் செய்து கொள்ளும் போது இவர்கள் ஒரே கட்சியில இருந்தவர்கள், கிட்டத்தட்ட 30-35 வருடமாக ஒரே பயணத்தை மேற்கொண்டவர்கள், இவர்களோடு மன வேறுபாடு கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன என்பதுதான் எனது கேள்வி. இன்றைக்கும் எனது கேள்வி அதுதான், நாளைக்கும் எனது கேள்வி அதுதான். ஆக சசிகலா வந்தால் அதிமுக அவர் பின்னால் அணித்திரளும் என்று எனக்கு எப்போதுமே நான் சொன்னதே கிடையாது. சசிகலா வரும்போது அதிமுகவின் கடைசி பல் சக்கரம் வரை அவருக்கு அத்துப்படி. காரணம், ஜெயலலிதா என்பவர் கட்சியின் இதயமாக இருந்தார், சசிகலா இயங்கு சக்தியாக இருந்தார். எனவே அதிமுகவிலே எல்லா பஞ்சாயத்தும் அவருக்கு தெரியும் என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் நான் அருகில் இருந்து அதை பார்த்தவன். 88 முதல் கிட்டத்தட்ட 30 வருட காலம் அதிமுகவின் எல்லா நுணுக்கங்களும் சசிகலாவுக்கு தெரியும். ஆக சசிகலா வெளியே வரும்போது என்ன நடக்கும்? அதிமுகவிலே அதிருப்தியாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், எந்த கட்சியிலும் இருப்பார்கள். தேர்தலிலே யாருக்கு சீட் கிடைக்க போகுது என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு இடத்திற்கு 10 பேர் சீட் கேட்பார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக அந்த ஒருவருக்கு தரப்பட்டால் 9 பேருக்கு அதிருப்தி ஏற்படும். ஜெயலலிதா காலத்திலே இந்த அதிருப்தி தலை தூக்காது, ஆனால் இப்போது அதிருப்தி வெளிப்படையாக தெரிகிறது. அந்த அதிருப்தியாளர்கள் சசிகலாவின் பின்னால் அணிவகுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. இரட்டை இலை சின்னம் என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு பேர் கையில் தான் இருக்கிறது. இன்றைய தேதிக்கு இரட்டை இலை சின்னம் இருப்பதுதான் அதிமுக, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்களே கூறுகிறீர்கள் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு வகையான மனத்தாங்கல் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இந்த நீங்கள் மட்டுமல்ல, பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் அதை கூறுகின்றன. ஆனால் நிலைமை என்ன? ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல் கையெழுத்து போட வேண்டும், ஏனென்றால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அப்படி என்றால் கட்சியின் அதிகாரபூர்வமான படிவங்களை கொடுக்கக்கூடிய 50% அதிகாரத்தை தன்னிடம் வைத்திருக்கிற ஒருவர் கட்சியை விட்டு எப்படி வெளியே போவார்? அதற்கான வாய்ப்பு இல்லையே. கட்சியை விட்டு அவர் வெளியே போய் அதிமுகவின் இரட்டைகளை முடங்கினால் ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கிறது? அவர் 10-11 அல்லவா போய்விடுவார். ஆனால் கட்சிக்குள்ளேயே இருந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பதன் மூலமாக தானே அவர் தன்னை நிரூபிக்க முடியும், தனது செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள முடியும். ஆக ஓபிஎஸ் ஒரு நாளும் வந்து அதிமுக விட்டு வெளியே போக மாட்டார் என்பதுதான் எனது கருத்து. ஒரு நாளுமே அவர் ஈவன் எடப்பாடியை விட்டும் கூட வெளியே போக மாட்டார். இரண்டு பேரும் இப்படியே இருப்பார்கள். அதே நேரத்தில் இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு வகையான பனிப்போர் நிலவும். ஆனால் அந்த பனிப்போர் தேர்தல் நேரத்திலே வெற்றிக்கு ஊறு விளைவிக்கும். எந்த ஒரு கட்சியிலும் உட்பகை என்பது வெற்றிக்கு வந்து அது வந்து இடைஞ்சலாகத்தான் இருக்கும். கடந்த கால வரலாறே இதுதான். அழகிரி வந்து இப்படி சொல்லும் போது அழகிரிக்கான ஓட்டு வங்கி என்ன? பெரிதாக ஒன்றும் கிடையாது. அவரது ஆதரவாளர் நின்றால் எவ்வளவு ஓட்டு வாங்கிவிட போகிறார்கள்? பெரிய அளவுக்கு வாங்கிவிட மாட்டார்கள். ஆனால் திமுகவுக்கு ஏன் அதனால் நஷ்டம் ஏற்படும்? ஏனென்றால் திமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பழைய விஷயங்களை எல்லாம் அழகிரி கிளறுவார், பழைய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். போன முறை என்ன சொன்னார் அழகிரி? திருவாரூர்லே கலைஞர் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்த போது அவரை கட்டாயப்படுத்தி நிற்க வைத்தார்கள், ஏனென்றால் திரு ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று அவர் நினைத்தார், அதனால்தான் அவர் பலவீனப்பட்டு போனார் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார். விருப்பமே இல்லாமல் திருவாரூரில் கலைஞர் நின்றார் என்று சொல்கிறார். ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு பொருளாளர் பதவியை வாங்கி கொடுத்ததே நான் தான் என்று சொல்கிறார். இப்படி திமுகவின் உள்ளந்தரங்களை அடுத்த 2 மாதங்களுக்கு அவர் அழகிரி வெளியே அலசினால் திமுக ஓட்டு வங்கி பாதிக்குமா பாதிக்காதா? நீங்களே சொல்லுங்க. எப்பவுமே அப்படித்தானே, ஒரு கட்சியின் உள்ளந்தரங்களை தகுதி வாய்ந்த நபர்கள் சொன்னார், ஊடகவியலாளர்களோ பத்திரிகையாளர்களோ சொன்னால் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்று நான் வாதிடவே இல்லை. ஆனால் அழகிரி என்பவர் கலைஞரின் மகன், அவர் சொல்லும் போது பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி அதற்கு பெருந்த முக்கியத்துவம் தருகின்றன, அது எடுபடும். ஆக அழகிரி சிங்கிள் மேன் ஆர்மி, அவர் ஆதரவாளர்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கட்சி தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி தூங்கவும் முடியாது. இன்றைக்கு கட்சி தூங்கி எந்த காலத்திலே பதிவு முடியும்? பிப்ரவரி மாதம் தேர்தல் அட்டவணை வெளிவந்துவிட்டால் புதிய கட்சி பதிவுகளை தேர்தல் கமிஷன் கண்டுகொள்ளவே செய்யாது. அதற்கு பிறகு மேண்டேட்டரி நோட்டீஸ், அது ஒரு 30 நாள் இருக்கிறது. ஆக கட்சி ஆரம்பித்து பதிவு செய்து அதற்கு ஒரு சின்னம் வாங்குவதற்கு 6 மாதம் வேண்டும். ஏற்கனவே வந்து அமமுக கமலஹாசன் அவர்களின் கட்சி இதெல்லாம் என்ன, எவ்வளவு தூரம் அதற்கான பணிகளை ஆற்றினார்கள் என்று நான் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். ஆக அழகிரியால் கட்சியெல்லாம் தூங்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திமுகவின் பல்வேறு உள்ளந்தரங்களை அவரால் வெளியே கொண்டு வர முடியும், பல்வேறு தலைவர்களை பற்றிய அந்தரங்களை. அப்படி கொண்டு வந்தால் திமுகவின் ஓட்டு வங்கிக்கு ஒரு சரிவு ஏற்படும். எனவேதான் கட்சிக்குள்ளே இருக்கிற பூசலை வெளியே பேசக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு எல்லா கட்சியிலும் இருக்கிறது. திமுகவுக்கு மட்டுமல்ல, இது அதிமுகவுக்கும் சேர்த்த பொது விதி தான். கட்சிக்குள் நடக்கும் விஷயங்களை அரங்கத்துக்கு வெளியே கொண்டு வந்தால் அது ஆபத்து.
அது சாம்ராஜ்யங்களை சரித்துவிடும். சகோதர சண்டை, சட்டமன்ற தேர்தலில் பல சாம்ராஜ்யங்களை சரித்த கதைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், சசிகலா அவர்கள் வரும்போது பழைய சகோதர சண்டைகள் மீண்டும் அதிமுகவிலே தலை தூக்கும். அந்த இடத்தில் சசிகலாவை சுற்றிய ஒரு 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 அணி திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது தேர்தலுக்கு பிறகுதான் வலிமை பெறும். இதுதான் என் கருத்து. எப்போதும் சசிகலா பின்னாடி அதிருப்தியாளர்கள் அணித்திரல்வாங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி சசிகலாவால் ஆதாயம் பெற்றவர்கள் அணித்திரல வாய்ப்பு இருக்கா? சசிகலாவுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் பின்னால் அணித்திரல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த சசிகலா பின்னால் யார் யாரா சார் அணித்திரல்வாங்க? எப்படிதான் சார் அணித்திரல்வாங்க? சசிகலாவின் பின்னால் அவர் சார்ந்த சமுதாயம் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலும் இயல்பாகவே யாரோ ஒருவர் வந்து அந்த சமுதாயத்தின் பிம்பமாக கருதப்படுகிறார், ஐகான். எப்படி என்றால், ஒரு 30 காலம் சமுதாயத்துக்காக பாடுபட்டிருக்க வேண்டும், சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பல பதவிகளை பெற்று தந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படி முக்குளத்தூர் சமுதாயம் சசிகலாவை தங்கள் பிரதிநிதியாக கருதுகிறார்கள். இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஓட்டு வங்கி எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்த்தால், டெல்டா மாவட்டங்களிலிருந்து திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் வரை வந்து அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. சில சட்டமன்ற தொகுதிகளிலே 20% கூட இருக்கிறது. அது முக்கியமான ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கி சசிகலாவின் பின்னால் திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக திரளாவிட்டாலும் 75% கண்டிப்பாக திரளத்தான் செய்யும். அது அதிமுகவின் அடிப்படையான ஓட்டு வங்கி. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து முக்குளத்தூர் வந்து அதிமுக ஆதரவாளர்களாக இருந்தார். அதிமுகவின் பெருஞ்சாதி ஓட்டு வங்கி என்பது முக்குளத்தூர், கவுண்டர், உத்தரையர், அருந்ததியர் போன்றவர்களை சார்ந்தது. ஆக இவர்களில் வந்து ஒரு பகுதி ஓட்டு வங்கியை இழந்தால் அது அதிமுகவுக்கு நன்மை பயக்காது. ஆனால் அதிமுகவின் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டு வங்கியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அங்கு பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி இல்லை. எனவே அவர்கள் தென் மாவட்ட ஓட்டு வங்கியை பற்றி கவலைப்பட மறுக்கிறார்கள். ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற பிற வேட்பாளர்கள் அவர்களுக்கு இந்த ஓட்டு வங்கியை பற்றி மிகுந்த கவலை இருக்கிறது. எனவே அவர்கள் சசிகலா வர வேண்டும், ஏதாவது ஒரு வகையிலே சமாதானம் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தென் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பேசுவதை கேட்டாலே நமக்கு அது புரிகிறது. ஆக இது இரண்டு பேரும் ஓட்டு வங்கிகளுக்கு இடையே நடக்கிற ஒரு ஈகோ யுத்தமாகவும் நான் பார்க்கிறேன். ரஜினியை வச்சு பாஜக ஒரு ரோல் பிளே பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி அரசியலுக்கு வரவே இல்லை. அந்த ரஜினிக்கான ரோலை வந்து சசிகலா வச்சு பிளே பண்றதா சில ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சசிகலாவை வச்சு பாஜக ரோல் பிளே பண்ண முடியுமா தமிழ்நாட்டை? இதுக்கு சாத்தியங்கள் இருக்கா சார்? எனக்கு எதுவும் அப்படி தெரியவில்லை. காரணம், ரஜினிகாந்தே பாரதிய ஜனதா விரும்பி இருக்கலாம். ஏனென்றால் பல முறை அவர்களுக்கான நெருக்கம் நமக்கு புலப்பட்டது. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது நான் வரவில்லை என்று சொல்லி ஒதுங்கிய பிறகு அவரை பற்றி பேசுவதிலே அர்த்தம் இல்லை. அவரை பற்றிய விமர்சனமும் நான் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்த பிறகு அதை பற்றி பேசுவதிலே அர்த்தமே இல்லை. ஆக ரஜினிகாந்த் என்பவர் தமிழ்நாடு அரசியலிலே இனி பேசா பொருளாக மாறிவிட்டார். சசிகலா பேசு பொருளாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 4 வந்து அவர் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. இருந்தாலும் அவரை பற்றி நீங்களும் கேள்வி கேட்கிறீர்கள், நானும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக அவர் பேசு பொருளாக இருக்கிறார், ரஜினி பேசா பொருளாக மாறிவிட்டார். பேசு பொருளாக இருக்கிற சசிகலாவை பாரதிய ஜனதா அவர்களது செல்வாக்கின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்கிறது என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படி முயற்சி செய்தால் அவர்கள் வந்து தனி அணியாக மாற வேண்டும். ஆனால் இப்படி செய்யலாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காரணம், திராவிட இயக்கம் பலவீனப்படுவதை நாங்கள் விரும்புவதில்லை. நாங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது எங்களை போன்ற வயது உடையவர்கள் திராவிட இயக்கம் பலவீனப்படக்கூடாது என்று நாங்கள் பலவீனப்படக்கூடாது என்பதில் நாங்கள் திண்ணமாக இருக்கிறோம். அப்படியான எண்ணம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு இருக்காது. காரணம், திராவிட இயக்கத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்துத்துவம், அவர்களது ஓட்டு வங்கியை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போதைக்கு திமுக வரக்கூடாது என்கிற ஒரு குறுகிய கால நோக்கம் அவர்களுக்கு தெரிகிறது. அதாவது திராவிட இயக்கத்தின் ஒரு பகுதியான, ஒரு பெரும்பகுதியான திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம், திமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் இருப்பதால் காங்கிரஸ் தேசிய அரசியலிலே பாரதிய ஜனதாவுக்கு எதிரி. ஆக அந்த எதிரி வந்து வலுப்பெற்றுவிடக்கூடாது என்பது பாரதிய ஜனதாவின் எண்ணம். திமுகவை எதிர்ப்பது நோக்கமல்ல, ஆனால் காங்கிரஸை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதிமுகவை வளர்ப்பது நோக்கமல்ல, ஆனால் திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுகவோடு இணக்கமாக போகிறார்கள் அல்லது அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய உருகு கலன் மாதிரி தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது என்பதுதான் எனது எண்ணம். நன்றி சார். எங்க கூட இவ்வளவு நேரம் செலவழித்து எங்களுக்கான பதில்களை மிக பொறுமையாக சொன்னதுக்கு நன்றி திரு தராசியாம் அவர்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி தாமரை செல்வன்.